தோத்து களைச்சவங்க பொதுவா சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? எதிர்பாராத திருப்பங்கள் தானே ஒரு வாழ்க்கைய சுவைய அமைச்சு தர முடியும். எதுக்காக எல்லாமே திட்டமிட்டபடியே முடியணும்? ஏதாவது ஒண்ணு பிச்சுட்டு தான் போகட்டுமே. உங்களுக்கு சந்தோஷமானதுன்னு நம்பி நீங்க ஏத்துக்கிட்டது எதுவா இருந்தாலும் அதோட சில சவால்கள் இலவச இணைப்பா சேர்ந்து வரும். அது கடின உழைப்பா இருக்கலாம், மும்முரமான போட்டியா இருக்கலாம், எதிர்பாராத தடைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் ஆசையோட சந்தோஷத்தோட ஏத்துக்கங்க. உங்க வளர்ச்சியில உண்மையிலேயே விருப்பம் இருந்தா பிரச்சனைகளை ஆசையோட வரவேற்க பழகுங்க. தோத்து களைச்சவங்க பொதுவா சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? எனக்கு மட்டும் நேரமே சரியில்லை, நான் மாவு விற்க போனா காத்தடிக்குது, உப்பு விற்க போனா மழை பெய்யுது. நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் எப்படியும் இந்த உலகம் உங்க மீது பிரச்சனைகளை வீசி வேடிக்கை பார்க்கத்தான் போகுது. அப்புறம் அதை எதிர்கொள்றதுக்கு எதுக்காக தயங்குறீங்க? கடினமான சந்தர்ப்பங்கள் உண்மையில சாபங்கள் இல்லை, உங்களுக்கு அருளப்படும் வரங்கள். ஒரு சினிமாவுக்கு போறீங்க, அடுத்தடுத்த காட்சிகள் நீங்க எதிர்பார்த்தபடியே வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த சினிமாவை ரசிப்பீங்களா? இல்லனா போர்னு எழுந்து வெளியே போயிடுவீங்களா? எதிர்பாராத திருப்பங்கள் தானே ஒரு வாழ்க்கைய சுவைய அமைச்சு தர முடியும். கடவுள்கிட்ட ஒரு விவசாயி கடுமையா சண்டைக்கு போனாரு. உனக்கு பயிர்களை பத்தி என்ன தெரியும்? நீ நினைச்சப்ப மழை அனுப்புற, தப்பான சமயத்துல காத்து வீசுற, உன்னால பெரிய தொந்தரவா இருக்கு, பேசாம அந்த வேலைகளை விவசாயி ஒருத்தர்கிட்ட நீ ஒப்படைச்சிட அப்படின்னாரு விவசாயி. கடவுள் உடனே, அப்படியா, சரி, இனிமே வெளிச்சம் மழை காத்து எல்லாம் உன்னோட கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டார். விவசாயிக்கு சந்தோஷம் பிடிபடல. அடுத்த பருவம் வந்துச்சு, மழையே பெய் அப்படின்னாரு. பெஞ்சது, நிறுத்த சொன்னப்போ நின்னுச்சு. ஈரமான நிலத்த உழுதான், தேவையான வேகத்துல காற்ற வீச செய்து விதை தூவினான். மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்ச கேட்டுச்சு. பயிர் பச்சை பசேல்னு வளர்ந்துச்சு, வயல்வெளிய பார்க்கவே அவ்வளோ ரம்யமா இருந்துச்சு. அறுவடை காலம் வந்துச்சு. விவசாயி ஒரு கதிரி அறுத்தாரு, திறந்து பார்த்தாரு, அதிர்ந்து போனாரு, உள்ள தானியத்தை காணல. அடுத்தது அதற்கு அடுத்தது இப்படின்னு ஒவ்வொரு கதிரா வெட்டி எடுத்து திறந்து பார்த்தா ஒன்னுத்திலுமே தானியம் இல்லை. ஏ கடவுளே அப்படின்னு கோபத்தோட கூப்பிட்டாரு. மழை வெயில் காற்று இப்படி எல்லாத்தையும் நான் ரொம்ப சரியான விகிதங்கள்ல தானே பயன்படுத்தினேன், ஆனாலும் என்னோட பயிர் பாழாயிடுச்சே, எதனாலன்னு கேட்டாரு. கடவுள் புன்னகைத்தாரு. என் கட்டுப்பாட்டுல இருந்தப்போ காத்து வேகமா வீசும், அப்போ கதிர்கள் எல்லாம் அம்மாவை இறுக்கி பிடிச்சுக்கிற குழந்தைகளை மாதிரி பூமிக்குள்ள தங்கள் வேர்களை ரொம்ப ஆழமா அனுப்பி பிடிச்சுக்கும். மழை குறைஞ்சா தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தாதான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக்கிட்டு வலுவா வளரும். எல்லாமே வசதியா அமைச்சு கொடுத்ததுல உன்னோட பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. தளத்தளன்னு வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றுக்கு தெரியல அப்படின்னாரு கடவுள். வேண்டாம்பா சாமி, உன் மழையும் காத்தும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கடவுள்கிட்ட அவற்றை திருப்பி கொடுத்தான் அந்த விவசாயி. ஆமாங்க, வாழ்க்கை எல்லா விதத்திலையும் சௌகரியமாவே அமைஞ்சிட்டா அது மாதிரி வெறுமை வேற எதுவுமே இல்லை. பிரச்சனைகள் உங்களை அழுத்தும் போதுதான் உங்க திறமை அதிகரிக்கும். சவால்கள் தான் மனிதனை முழுமையாக்கும். இருட்டுன்னு ஒரு விஷயம் இருந்ததால தானே மின்விளக்க கண்டுபிடிச்சிங்க? பயணம்னு ஒரு பிரச்சனை இருந்ததால தானே வாகனங்களுக்கு உரு கொடுத்தீங்க? தொலைவில் இருப்பவங்களை தொடர்பு கொள்வது பிரச்சனையா இருந்ததால தானே தொலைபேசியை உருவாக்குனீங்க?
பிரச்சனைகள் இல்லாம இருந்துட்டா உங்க மூளையோட திறமைய எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சங்கரன் பிள்ளை புது வீடு கட்ட விரும்பினார். கட்டட நிபுணர் விதவிதமான பிளான்களை காட்டினார். இல்ல, இது இல்ல, நான் நினைச்சது வேற மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு பிளானையும் நிராகரிச்சாரு நம்ம சங்கரன் பிள்ளை. அந்த கட்டட நிபுணர் களைச்சு போனார். உங்க மனசுல என்னதான் சார் இருக்குன்னு கேட்டார். ஒரு புராதன பித்தள குமிழ சங்கரன் பிள்ளை தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டினார். இத கதவுல பொருத்துற மாதிரி ஒரு வீட்டு பிளான இதுவரைக்கும் நீங்க எனக்கு காட்டவே இல்லை அப்படின்னாரு சங்கரன் பிள்ளை. பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லை, ஆனா வாழ்க்கை மட்டும் வசதியா அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சங்கரன் பிள்ளைய போல கதவு குமிழ வச்சுக்கிட்டு அரண்மனைக்கு ஆசைப்படுறாங்க. எதுக்காக எல்லாமே திட்டமிட்டபடியே முடியணும்? ஏதாவது ஒண்ணு பிச்சுட்டு தான் போகட்டுமே, அதை எதிர்கொள்வோம், சமாளிப்போம், அதுதானே உண்மையான வெற்றி. முடிவு சாதகமா இருக்குமா இருக்காதா அப்படின்னு வீண் யோசனைகள் செஞ்சிட்டு இருக்க வேண்டாம். முழுமையான ஈடுபாட்டோட செயலாற்றுங்கள். இனிமேல் சவால்கள் எதிர்வந்தால் அவற்றுக்கு சாபம் கொடுக்காதீர்கள், அத்தனையையும் ஆசையோடு எதிர்கொள்ளுங்கள்.